ஷாரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. எல்லாம் வல்ல கடவுளுக்கு புகழும் போடுதலும் உண்டாவதாக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு வேண்டுதல் கேட்கப்படும். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை மத்தேயு 7:7. கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். நமக்கு தேவையானவற்றை கடவுளிடத்திலே கேட்கும்போது நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதலாக கடவுளிடத்திலே ஏறெடுக்கின்றோம். அப்படி ஏறெடுக்கும்போது அனைத்து வேண்டுதல்களுக்கும் நமக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று எண்ணுகிறோம். ஆனால் தூய வேதவார்த்தை நமக்கு சொல்கிறது, அனைத்து வேண்டுதலுக்கும் கடவுளிடத்திலிருந்து பதில் வருகின்றது. யாரெல்லாம் கடவுளை நோக்கி தட்டி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கருணை உள்ளம் கொண்டு கடவுள் மனம் திறக்கின்றார். யாரெல்லாம் கடவுளை தேடுகிறார்களோ அவர்களுக்கு தாய் அன்பு கொண்டு தம்மை வெளிப்படுத்துகிறார். யாரெல்லாம் கடவுளிடத்திலே தொடர்ந்து தங்கள் தேவைகளுக்காக தட்டி கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு கடவுள் அருள் கூர்ந்து மனம் திறந்து ஆசி செய்கின்றார். சில வேண்டுதலுக்கு உடனே பதில் கிடைத்துவிடும். சில வேண்டுதலுக்கு காலங்கள் ஆகலாம், வருடங்கள் ஆகலாம், ஆனாலும் கடவுளிடத்திலிருந்து பதில் வரும். சில வேண்டுதலுக்கு எப்பொழுதும் பதில் கிடைப்பதில்லை. அதற்கு கடவுளிடத்திலிருந்து பதில் இல்லை என்று நாம் புரிந்து கொண்டாலும் கடவுள் இல்லை என்பதையே நமக்கு பதிலாக தருகின்றார். ஏனென்றால் கடவுள் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் அறிந்தவர். எனவே அதற்கேற்ற பதிலை அவர் மனிதர்களுக்கு அருளுகின்றார். என கண்பானவர்களே, உங்கள் தேவைகளை கடவுளிடத்திலே கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். கேட்கின்ற பிள்ளைகளுடைய குரலை கேட்டு அவர்கள் மனதை அறிந்து கொண்டு அதற்கேற்ற பதிலை மிகச் சரியான நேரத்தில் கடவுள் தருகின்றார். நம்பிக்கையின் வேண்டுதல். மார்க்கு 11:24 இப்படி சொல்கிறது, ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். கடவுளிடத்திலே வேண்டுதல் செய்யும் போது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் முழு நம்பிக்கையும் அவர் மீது வைத்து வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். எந்தெந்த தேவைகளுக்காக நாம் வேண்டிக் கொள்கிறோமோ அவைகளை நிச்சயமாக அவருடைய திருக்கரத்திலிருந்து பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையில் நாம் கேட்க வேண்டும். அப்போது கடவுள் நம் நம்பிக்கையை பார்த்து தயை கூர்ந்து பதில் அளிக்கின்றார். உங்களிடத்திலே கடுகளவு நம்பிக்கை இருக்குமானால் நீங்கள் இந்த மலையை பார்த்து கடலிலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படிப்பட்ட ஆழ்ந்த நம்பிக்கையில் நிச்சயமாகவே கடவுள் பதில் கொடுப்பார் என்ற உறுதியோடு கடவுளிடத்திலே கேட்கும் போது நம்முடைய வேண்டுதல் கடவுளால் கேட்டு பதிலளிக்கப்படும். என அன்பானவர்களே, வேண்டுதல் என்பது கடவுளோடு நாம் பேசுவது, நம்முடைய காரியங்களை அவரிடத்திலே பகிர்ந்து கொள்வது. அப்படி செய்யும் போது வெளிப்படையாக நம் தேவைகளை கேட்க அழைக்கப்படுகிறோம். வேண்டுதல் செய்யும் போது கடவுள் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை ஆராய்ந்து அறிகின்றார். நம்மிடத்திலே ஆழமான நம்பிக்கை இருக்கின்றதா, கடவுளிடத்திலே பற்றுறுதி இருக்கின்றதா என்பதை பார்த்து அதற்கேற்ற பலனை கொடுக்கின்றார். யாக்கோபு 1:6 இப்படி சொல்கிறது, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காட்டினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். கடவுளிடத்திலே வேண்டுதல் செய்யும் போது நம்முடைய அறிவுக்காக, கடவுளுடைய ஞானத்திற்காக நாம் வேண்டிக் கொள்ளலாம். அப்படி செய்யும் போது கடவுள் அவருடைய தெய்வீக ஞானத்தை கொடுத்து நம்மை நிரப்புவார். ஆனால் கேட்கும்போது சிறிதளவு கூட சந்தேகம் இல்லாமல் கேட்க வேண்டும். அப்படி சந்தேகப்பட்டால் அது கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறது. காற்று அடிக்கும் போது அலைகள் அடிக்கின்றது, அதனால் எந்த நன்மையும் ஏற்படுவதில்லை. அதே போல நம்பிக்கை இல்லாத மக்களும் கடவுளிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நம் வாழ்க்கையிலே கடவுள் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் நினைத்து பார்ப்போம். அப்படி நினைத்து பார்க்கும் போது புதிதாக நாம் கேட்டுக்கொள்கின்ற காரியங்களிலே நமக்கு நம்பிக்கை பிறக்கும். ஆண்டவருடைய அன்பையும் அவர் செய்த நன்மைகளையும் நாம் மறக்காமல் இருப்போமானால் நம்முடைய வேண்டுதல் உறுதி கொண்டதாக இருக்கும். அது கடவுளுடைய திருக்கரத்திலிருந்து ஆசிகளை நமக்கு கொண்டு வரும். துன்பத்தில் வேண்டுதல். யோனா 2:2 இப்படி சொல்கிறது, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். கடவுள் யோனா என்ற தீர்க்கதரிசிக்கு நினிவே என்ற நகரத்திற்கு செல்லும்படி அறிவுறுத்தினார். அந்த நகரத்தினுடைய மக்களுடைய பாவங்கள் பெருகிற்று. எனவே அவர்
அவர்களுக்கு அழிவு காத்திருக்கிறது, எச்சரிப்பின் நற்செய்தியை அவர்களுக்கு சொல்லும்படி அவரை அனுப்பினார். ஆனால் யோனா என்ற அந்த தீர்க்கதரிசி தர்சிசு என்ற நகருக்கு செல்லுகின்ற கப்பலிலே பயணம் செய்தார். அப்பொழுது கப்பல் பெரும் புயலிலே சிக்கிக் கொண்டது. அனைவரும் மரண தருவாயில் இருந்தார்கள். அப்பொழுது யோனா தான் தான் அதற்கு காரணம் என்றும் தன்னை கடலிலே தூக்கி போட வேண்டும் என்றும் சொன்னார். அப்படியே அந்த கப்பலில் இருந்தவர்கள் செய்தார்கள். கடவுள் கடலிலே இருந்த ஒரு பெரிய மீனிற்கு கட்டளையிட்டபடியினால் அந்த மீன் யோனா அவர்களை விழுங்கிக் கொண்டது. மூன்று நாள் இரவும் பகலும் அந்த பெரிய மீனின் வயிற்றிலே யோனா அவர்கள் வேண்டுதல் செய்தார். தன்னுடைய தவறை உணர்ந்தார். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு அறிக்கை செய்தார். அப்பொழுது கடவுள் மனம் இறங்கி மீனுக்கு கட்டளையிட்டார். அதனால் அந்த மீன் யோனா தீர்க்கதரிசியை கடலினுடைய கரையிலே சேர்த்து விட்டது. எனக்கன்பானவர்களே, தமக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளுக்கு கடவுள் எல்லா நன்மைகளையும் தம்மிடத்திலிருந்து கொடுத்து உதவி செய்கின்றார். அப்படி கீழ்ப்படியாமல் வழிவழிக்கு போனவர்களுக்கு கூட மன்னிப்பை கொடுத்து அவர்களை மீட்டு அருளுகின்றார். யாக்கோபு 5:14-15 இப்படி சொல்கிறது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிடியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நோய்கள் வரும்போது, மரண போராட்ட படுக்கையிலே இருக்கும்போது நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. கடவுளால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒன்று கூடி நோய்பட்டவர்களிடத்திலே வந்து அவர்களுக்கு எண்ணெய் பூசி அவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் போது கடவுள் அந்த வேண்டுதலை கேட்கிறார் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. அப்படி வேண்டுதல் செய்யும் போது கடவுள் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒருவேளை வியாதிப்பட்டவர்கள் பாவம் செய்திருந்தால் அந்த பாவத்தையும் கடவுள் மன்னிக்கிறார் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் மரணப்படுக்கையிலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கலாம். என்னால் முழங்கால் படியிட்டு வேண்டுதல் செய்ய முடியவில்லையே என்று இயங்கலாம். வாய்விட்டு வேண்டுதல் செய்ய முடியாத அளவிற்கு பலகீனமாக இருக்கிறேன் என்று நினைக்கலாம். ஆனாலும் உங்கள் மனதிலே கடவுளாய இயேசு கிறிஸ்துவை நினைத்து நீங்கள் வேண்டுதல் செய்யும் போது, அவருடைய சிலுவை திருக்காட்சியை உங்களுடைய மனக்கண் முன்பு நிறுத்தும் போது கடவுள் அந்த வேண்டுதலை கேட்டு பதிலளிக்கின்றார். இணைக்கும் வேண்டுதல். அப்போஸ்தலர் 10:31 இப்படி சொல்கிறது. கொர்நேலியுவே, உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. கொர்நேலியு என்பவர் 100 பேர் கொண்ட படைக்கு தளபதி ஆவார். அவர் எப்பொழுதும் வேண்டுதல் செய்வதிலே விருப்பமுள்ளவராக இருந்தார். ஒரு நாள் அவர் வேண்டுதல் செய்யும் போது தூய ஆவியானவரால் அவருக்கு அருளப்பட்ட வார்த்தை என்னவென்றால், பேதுரு என்ற பெயர் கொண்ட மனிதரை அழைத்து வந்து அவர் மூலமாக கடவுளுடைய திருவார்த்தையை கேளுங்கள் என்பதுதான். அப்போது அவர் பேதுரு அவர்களை அழைத்து வர ஆட்களை அனுப்பினார். அவரும் அவருடைய நண்பர்களும் உறவினர்களும் பேதுருவினிடத்திலே கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டார்கள். பேதுரு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியையும் இறை வார்த்தையையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார். அப்போது அவர்கள் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய சீடரான பேதுரு அவர்கள் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து அவர்களை கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றினார். என கண்பானவர்களே, கடவுளிடத்திலே பற்றுக்கொண்டு உண்மையாக வேண்டுதல் செய்யும் போது அப்படி செய்கின்ற பிள்ளைகளை தம்முடைய திரு வார்த்தையின் மூலமாக ஆறுதல் படுத்தி தம்முடன் சேர்த்துக் கொள்கிறார். அப்போஸ்தலர் 9:11 இப்படி சொல்கிறது. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான். சவுல் என்ற வாலிபர் கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களையும் அவருடைய நற்செய்தியை பரப்புரை செய்பவர்களையும் தண்டிப்பதற்கும் அவர்களுக்கு தீங்கு இழைப்பதற்கும் பிரயாணப்பட்டு போய்க் கொண்டிருந்தார். அப்போது கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அவரோடு கூட இடைப்பட்டார். அதனால் அவர் பயணித்தின் போது கீழே விழுந்தார். அவருடைய கண் பார்வை தெரியாமல் போனது. அதனால் அவர் கடவுளுடைய வார்த்தையை கேட்டதினால் அவரிடத்திலே வேண்டுதல் செய்து கொண்டிருந்தார். அதே நேரத்திலே அப்பொழுது அனனியா என்ற கடவுளுடைய சீடருக்கு கடவுளுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது. அதன்படி அவர் சென்று சவுல் அவர்கள் மீது கைகளை வைத்து, நீர் வழியிலே சந்தித்த கடவுளாகிய இயேசு கிறிஸ்து உம் மீது கைகளை வைக்கவும் உமக்காக வேண்டுதல் செய்யவும் என்னை அனுப்பினார் என்று சொன்னார். அப்பொழுது சவுல் அவருடைய கண்களில் இருந்து மீன் சிதறிகள் போன்ற துகள் வெளியே விழுந்தது. அவர் மீண்டுமாக பார்வையை அடைந்தார். என கண்பானவர்களே, நீங்கள் எந்த திசை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தாலும், உங்கள் நோக்கங்கள் எதுவாய் இருந்தாலும், உங்கள் தேடல்கள் எதுவாய் இருந்தாலும், கடவுளை முன்னிறுத்தி அவரிடத்திலே வேண்டுதல் செய்யும் போது அவர் நீங்கள் நடக்க வேண்டிய நல்வழியிலே உங்களை நடத்தி சவைப்படுத்தி சீர்தூக்கி பாதுகாத்துக் கொள்வார். எந்த ஒரு வேண்டுதலுமே பதில் கிடைக்காமல் திரும்புவதில்லை. கடவுள் அனைத்து வேண்டுதலுக்கும் பதிலளிக்கின்றார். உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும். ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும்
மதுரமாயின்றதே எங்கள் சுகவாழ்வு துடிக்கின்றதே மதுரமாகின்றதே எங்கள் சுகவாழ்வு துடிக்கின்றதே ஜீவிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே ஜீவிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே ஜெபம் கேட்கும் இயேசு நீர் பாதில் பேசும் நேரம் மாறாவும் இனிக்கின்றதே ஜெபம் கேட்கும் இயேசு நீர் பாதில் பேசும் நேரம் மாறாவும் இனிக்கின்றதே வடாந்திரம் செழிக்கின்றதே வறண்ட நீளம் துளிர்க்கின்றதே வனாந்திரம் செழிக்கின்றதே வறண்ட நீளம் துளிர்க்கின்றதே ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே உம்மனதுருக்கம் உம்மாயிரக்கம் நான் வாழ போதுமையா உம்மனதுருக்கம் உம்மாயிரக்கம் நான் வாழ போதுமையா உயிருள்ள வரையில் உமை பாட ஆசை ஆயுள்தான் வேண்டும் ஐயா உயிருள்ள வரையில் உமை பாட ஆசை ஆயுள்தான் வேண்டும் ஐயா ஆயுள்தான் வேண்டும் ஐயா ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா ஆயுள்தான் வேண்டும் ஐயா ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே தேன் கூடும் மதின் தெளிதேனும் உம் வசனத்திற்கிணையாகுமா தேன் கூடும் அதின் தெளிதேனும் வசனத்திற்கிணையாகுமா உகந்த பலியாய் உயிர் கொடுத்தாலும் உம் அன்பிற்கு ஈடாகுமா உகந்த பலியாய் உயிர் கொடுத்தாலும் உம் அன்பிற்கு ஈடாகுமா உம் அன்பிற்கு ஈடாகுமா உம் பேரன்பிற்கிணையாகுமா அன்பிற்கு ஈடாகுமா உம் பேரன்பிற்கிணையாகுமா ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே வேண்டுதல் செய்வோம். தந்தையாகிய கடவுளே, எப்படி வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அவ்வனமாகவே நாங்கள் வேண்டுதல் செய்து உம்முடைய திருக்கரத்திலிருந்து பலன்களை பெற்றுக்கொள்ள கிருபை புரியும். இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பும் மீட்புமே எங்கள் வேண்டுதலுக்கு நல்ல பதிலை உம்முடைய திருக்கரத்திலிருந்து பெற்றுத்தரும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். யாரெல்லாம் நம்பிக்கையோடு பற்றுறுதியோடு உம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்களை நீர் ஆசி செய்து அணைத்துக் கொள்ளும். வியாதியின் கஷ்டத்திலே இருப்பவர்கள், கடன் தொழிலில் இருப்பவர்கள், தங்கக்கூடாத பிரச்சனையினால் தற்கொலையை நாடுபவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் நினைவு கூர்ந்து அவருடைய வேண்டுதலுக்கு உம்முடைய செவியை சாய்த்து அருள் புரிவீராக. யாரெல்லாம் இந்த நேரத்திலே இயேசுவே என் வாழ்க்கையில் நீர் போதும் என்று நினைக்கிறார்களோ, உம்மை மனதார ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் மார்போடு அணைத்துக் கொண்டு அன்பு செய்ய வேண்டுமாய். எல்லாம் வல்ல உயிர் தந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உம்முடைய பாதம் பணிந்து தேவா கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தந்தையாய கடவுளே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, தொடர்ந்து வேண்டுதல் செய்யுங்கள், உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.